ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னோட ஃபேமிலிக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு நான் சாரி சொல்லணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா எல்லா ட்ரிப்புமே பாத்திருப்பீங்க, ஒரு ஃபுல்ஃபில் இல்லாமே வந்துட்டு போற இடத்தெல்லாம் எனக்கு மைண்ட் சரியில்லை. அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் என்னை யூஸ் பண்ணிக்கிறது இதெல்லாமே எனக்கு வந்துட்டு பெருசா டிப்ரெஷன் ஆயிட்டே இருந்துச்சு. இங்க போனாலும் எனக்கு பீஸ்ஃபுல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்டா வந்துட்டு வால்பாறை ட்ரிப் கூட கம்ப்ளீட் பண்ணாம மேல ஏறினதோட வந்து நிறுத்திருப்பேன். லாஸ்ட் ஒரு 2 weeks எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்களுமே கேட்டிருந்தீங்க ஏன் இப்ப டல்லாவே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு நான் இன்னும் எனக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு, அது என்னால எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம சொல்லிட்டு நான் வந்துட்டு கார் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அப்பயும் வந்துட்டு அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கிடைக்கவே இல்லை. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு மீட் அப்லயும் நான் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி பசங்களுக்கு டிப்ரெஷன்னா போற வேல மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும். நான் பாட்டுக்கு வந்துட்டே இருந்தேன். இப்ப நான் கரண்ட்ல எந்த பிளேஸ்ல இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆக்ரா பக்கமா வந்துட்டேங்க. இங்க வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு எனக்கு இல்லைங்க, பின்னாடி வந்துட்டு ஒரு லாரி வந்துட்டு ஆக்சிடென்ட் இருக்கும் போல. அப்ப வந்துட்டு ஒரு 2 hours பக்கமா வந்துட்டு டிராபிக் ஆயிருந்துச்சு. அந்த டைம்ல வந்துட்டு நான் டிராபிக்ல நிக்கவும் நம்ம கார் வந்துட்டு இங்க பாத்துருக்கும் போது யூடியூபரான்னு கேட்டாங்க. அப்புறம் நம்ம ஐடி எல்லாம் போட்டு ஒருத்தர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாருங்க, ஒரு டீ கடை ஒரு அண்ணா வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. யூடியூப் ஐடி சர்ச் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் வந்து அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு இந்தியில வெளியே வந்துட்டேன் பாய்ஜி, அவரு தாங்க நம்ம வீடியோ காட்டினாரு.